கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்ததால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் தொடர்பாக அனுப்பிய நோட்டீஸை திரும்ப பெற்று நிபந்தனையற்ற மன்னிப்பு கோர வேண்டும் என திமுக எம்எல்ஏக்களுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தரப்பில் பதில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து இதுவரை 60 மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். இந்த விவகாரம் தொடர்பாக பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் தங்களுக்கு எதிராக கருத்துக்களை தெரிவித்துள்ளதாக கூறி சங்கராபுரம் தொகுதி திமுக எம்எல்ஏ உதயசூரியன், ரிஷிவந்தியம் திமுக எம்எல்ஏ வசந்தம் கார்த்திகேயன் ஆகியோர் வழக்கறிஞர் நோட்டீஸ் அனுப்பியிருந்தனர். இப்போது இந்த நோட்டீஸுக்கு ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் பதில் நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர். அதில் கள்ளச்சாராய உயிரிழப்பு சம்பவங்களுக்கு பின் முதல்வர் எடுத்த நடவடிக்கைகளை பட்டியலிட்டு அனுப்பப்பட்டுள்ள நோட்டீஸுக்கு பதிலளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த காழ்ப்புணர்ச்சியுடனும் நாங்கள் கருத்துக்களை தெரிவிக்கவில்லை. நடந்த சம்பவத்தின் அடிப்படையில் தெரிவித்த கருத்துக்களில் எந்த அவதூறும் இல்லை. சமூக பிரச்சினைகளை பிரதிபலிக்க வேண்டும் என்ற நோக்கில் மட்டுமே கருத்து தெரிவிக்கப்பட்டது. தமிழக மக்களின் நலன் மற்றும் முன்னேற்றத்திற்காக குரல் எழுப்பி வரும் எங்களுக்கு எதிராக அனுப்பப்பட்டுள்ள இந்த நோட்டீஸை திரும்ப பெற்று நிபந்தனையற்ற மன்னிப்பு கோர வேண்டும் என ராமதாஸ் மற்றும் அன்புமணி அனுப்பிய பதில் நோட்டீஸில் கூறப்பட்டுள்ளது.